எக்ஸ்கியூஸ் மீ சார், ப்ளீஸ் கொஞ்சம் உங்க பேனாவை தர முடியுமா? இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு கொடுத்துறேன். பார்த்தா படிச்சவராட்டம் இருக்கீங்க, பேங்க்குக்கு வரும்போது பேனா கொண்டு வர மாட்டீங்களா? சார், பேனா கேட்டால் தர முடியும் இல்ல தர முடியாதுன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு படிச்சிருக்கேன் இல்லையானா ஏன் கேக்குறீங்க? பின்ன எப்படி கேட்கணுங்கிறீங்க? பேங்குக்கு வரோன்னு தெரியுதுல, அப்பவே பேனாவை பாக்கெட்ல எடுத்து வச்சுட்டு வந்திருக்கணும்ல. மறந்துட்டேன் சார். இப்படி சொல்லியே எல்லாம் தப்பிச்சுக்குங்க. இதுல தப்பிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ பேனாவே கொடுக்கலாம் போய. என்ன தம்பி அது, எப்படி பேனா கேட்கும் போது சார் அப்படின்னு மரியாதையை கேட்க தெரியுது, முடியாதுன்னு சொன்ன உடனே நீ வா போன மரியாதை குறையுதே. ஐயா சாமி போதுங்களா இந்த மரியாதை? உங்ககிட்ட தெரியாம பேனா கேட்டேன், விட்டுருங்க, நான் பக்கத்துல யார்கிட்ட வாங்கிக்கிறேன். அப்பவும் ஓசில தான் பேனா வாங்கிட்டு வந்து எழுதணும்னு நினைக்கிறீங்க, போய் பேனா வாங்கிட்டு வந்து எழுதணும்னு தோணல உங்களுக்கு? கொஞ்சம் என்ன விடுறீங்களா? எனக்கு பேனா வேணா ஒண்ணு வேணாம். நில்லுங்க சார், பேனா கேட்டீங்க நான் கொடுக்கல, என்ன பண்ணணும்? வீட்டுக்கு போயோ இல்ல கடையில வாங்கியோ பேனா வாங்கிட்டு வந்து எழுதணும்ல, அதை விட்டுட்டு ஒண்ணு வேணான்னு ஓடுறதா? ஐயா சாமி, தெரியாம வாங்கிட்டு வந்து பேனாவை கேட்டுட்டேன், இனி எவ மூஞ்சில முழிச்சனா? ஹலோ, நீங்க பேனா கொண்டு வர்றதுக்கு எவ மூஞ்சில முழிச்சத காரணம் சொல்லாதீங்க, அது உங்க மறதி குணம் இல்ல பொறுப்பில்லாத்தனம். யோ என்ன பொறுப்பு இல்ல பருப்பு இல்ல பேசிட்டு இருக்க? தம்பே சும்மா துள்ளாதீங்க, உங்க வயசுனா என் வயசுனா நீங்க மட்டும் என்ன வாப்போ அப்படின்னு பேசலையா? இப்ப அதுக்கு என்னங்கிற, நான் பேனா வேணா ஒரு மண்ணு வேணாங்கிறல, என்ன ஆள முடியா? தாராளமா போங்க தம்பி, நான் அவங்கள தடுத்து நிறுத்திட்டு இருக்கேன். ஏதோ பேனா கேட்டீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் நல்லது சொல்லலாமே நினைச்சேன். யோ நீ நல்லதாயா நினைச்ச? நீ பேசிய உசுர வாங்குறியா? உசுர வாங்குறது நானா இல்ல நீயா? சிவனேன்னு எழுதிட்டு இருந்தவன கூட்டு வம்ப வளர்த்துட்டு இப்ப நான் தான் உன்ன ரொம்ப குடும்பப்படுத்துற மாதிரி பேசுறீங்க? ஐயோ ஐயோ என்ன விடியா, நான் போறேன், எனக்கு பேனா வேணா ஒரு மண்ணு வேணாம். யோ ஓ சில பேனா வாங்கினா கொடுக்க தெரியாதா? ஒரே பா பிளடி ராஸ்கோல். ஆத்தரி முறைக்கிறானே, எஸ்கேப். இன்னொரு நாள் கையில மாட்டாமலே போயிருவ, அப்ப இருக்கிற உனக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்னை மலவழிச்சி கொண்டியோர் சிறப்பு பள்ளி திருச்சி மாவட்டம் மணப்பாறையில ஒரு ஆசிரியரோட சொந்த முயற்சினால நடத்திட்டு வராங்க. இந்த பள்ளியில 20 மேற்பட்ட மனவளர்ச்சி குன்றிய மாணவர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஆதரவு தரும்படி பணிவுடன் கேட்டுக்கிறேன். இந்த பள்ளியோட ஆசிரியர் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உதவி செய்ய விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பா அவரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.